கொரோனா தடுப்பு மருந்து குறித்த தவறான தகவல்களுடன் கூடிய பதிவுகள் அனைத்தையும் ஜனவரி மாதத்தில் நீக்க உள்ளதாக ட்விட்டர் சமூக வலைதளம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் கொரோனாவுக்கான தடுப்பூசி மக்களுக்கு செலுத்தும் பணி தொடங்கியுள்ளது. இந்நிலையில் ட்விட்டரில் கொரோனா மற்றும் தடுப்பூசி தொடர்பான தவறான தகவல்கள் அடுத்தடுத்து பதியப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அதில் கொரோனா தடுப்பு மருந்து உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்பட்டதாகவும் பதிவுகள் இடம்பெற்றுள்ளன. இதேபோல கொரோனா தொற்று தீவிரமானது இல்லை என்பதால் தடுப்பூசி தேவையில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இதுபோன்ற தவறான பதிவுகளை அடுத்த மாதம் முதல் வலைதளங்களில் இருந்து நீக்க உள்ளதாக ட்விட்டர் நிறுவனம் அறிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.